வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எதிர்நீச்சல் என்ற தலைப்பில் பேராசிரியர் ஹரிகன் ஐயா அவர்கள் நமக்கு சிந்தனை விளங்க இருக்கின்றாங்க. ஐயா சிந்தனை வழங்குவதற்கு முன் ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஹரிகன் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை 20 வருடங்களாக இணைத்துக் கொண்டு குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். ஐயாவின் துணைவியாரும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களும் வேதாத்திரியத்தை சார்ந்தவர்கள். நமது யோகாவில் எம்ஏ எம்ஃபில் பட்டம் பெற்றுள்ளார்கள். அகத்தவம் ஒரு அருமருந்து என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிட்டார்கள். நன்மை தரும் நவகோள்கள் என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிட உள்ளார்கள். ஆலியார் யூனிவர்சிட்டியில் 4 வருடங்களாக கோஆர்டினேட்டராக பணியாற்றியுள்ளார்கள். சென்னை மண்டலத்தில் 2 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார்கள் மற்றும் விண்ணலி வழியாக நிறைய வகுப்புகளை நடத்தி வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களையும் தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. முதற்கண் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த ஆழியார் ஐடி நிர்வாகத்தினருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேலும் இந்த விண்ணலை நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். எதிர்நீச்சல் என்ற தலைப்பில் வேதாத்திரியத்தை நாம் சிந்திப்போம். நாம் அனைவரும் வேதாத்திரிய பயிற்சிகளை செய்து வருகிறோம். அதனால் பலன்களையும் அனுபவித்து வருகிறோம். இருந்த போதிலும் அந்த வேதாத்திரிய தத்துவங்களை ஒரு விஞ்ஞானமாக ஒரு ஆராய்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அந்த பயிற்சியானது நாம் தொடர்ந்து செய்வதற்கு அது ரொம்ப ரொம்ப பயனாக அமையும் என்கிற விதத்தில் இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள் மன அமைதியின்றி உடலில் நோய்களுடன் வாழ்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. மற்ற எந்த உயிர்களுக்கும் இல்லாத அளவுக்கு உடலிலும் மனதிலும் துன்பங்கள் மனிதனுக்கு மட்டும் ஏன் என்ற கேள்விக்கு வேதாத்திரியம் மனித மனதில் இருக்கும் கலங்கங்களே காரணம். எல்லா உயிரினங்களுக்கும் கருமையம் என்று ஒன்று இருந்தாலும் அவைகள் தலைமுறைக்கு தலைமுறை மாறுபடுவதில்லை. ஆனால் மனிதனுக்கோ அந்த கருமையம் அவன் வாழும் அந்த உலகில் ஏற்படும் இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஏற்ப மாற்றம் பெற்று அது அடுத்த தலைமுறைக்கு செல்கிறது. இப்படியே ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்ந்த அனுபவங்களை எல்லாம் தனது கருமையத்தில் பதிவு செய்து கொண்டு தனக்கு பிறகு வரும் குழந்தைகளுக்கு அதை மூலதனமாக விட்டு செல்கிறான். இப்படி இது ஒரு தொடர் நிகழ்வாக உலகம் முழுக்கலும் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நூற்றாண்டுகளில் விஞ்ஞானம் அபரிமிதமாக வளர்ந்து விட்டது. அதற்கு ஏற்ப மக்களுடைய வசதிகளும் தேவைகளும் அதிகரித்து விட்டன. ஆனால் அந்த அளவுக்கு மெய்ஞானம் வளரவில்லை. விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டும் இரண்டு கால்கள் மனித குலத்திற்கு. மெய்ஞானம் அளவுக்கு விஞ்ஞானம் மிக அதிகமாக வளர்ந்ததால் ஒரு கால் அதிகமாக வளர்ந்திருக்கிறது, மெய்ஞானம் என்கிற கால் வளரவில்லை. எனவே மனித வாழ்வு நடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. அந்த குறையை போக்குவதற்கு நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் மனதை வளப்படுத்தி
அதன் மூலம் விஞ்ஞானத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மன வழக்கலை என்பதை கொடுத்துள்ளார்கள். அதனால் இதை பெற்ற நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். ஆனால் இதில் சற்று எதிர்நீச்சல் நாம் போட வேண்டியிருக்கிறது. பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நடுவே நாம் இருக்கிறோம். எது சரி என்று நம் மனதிற்கு படுகிறது. விளக்க வழி வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வெற்றி பெற வேண்டும். அதற்குதான் மகர்ஷி அவர்கள் நமக்கு தவங்களை அளித்துள்ளார்கள். இப்பொழுது பார்த்தால் இந்த ஸ்கிரீன்ல நிறைய மீன்கள் ஒரே டைரக்ஷன்ல நீந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மீன் மட்டும் எதிர் திசையில் நீந்து கொண்டிருக்கிறது. அந்த மீன் நன்றாக வளமாக இருக்கிறது. அதே போல பழக்கப்பதிவால் கருமைய பதிவால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்த சமுதாயம் வேறு திசையில் இயற்கையை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனவளக்கலைஞர்களாகிய நாம் சற்று எதிர்நீச்சல் போட்டு அவைகளிலிருந்து மாற்றி நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முயல்கிறோம். இரண்டாவது படத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு கணவன் மனைவி உடல் கொள்ளும் போது நிறைய ஆணின் விந்தணுக்கள் வெளிவருகின்றன. ஆனால் பெண்ணின் கருமுட்டை ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அப்ப லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருந்தாலும் எதே ஒன்றுதான் எதிர்நீச்சல் போட்டு போட்டி போட்டுக்கொண்டு அந்த இறை அருளால் அந்த கருமுட்டை அடைந்து ஒரு கருவாக ஒரு குழந்தையாக வளர்கிறது. இப்போ எதிர்நீச்சல் என்பது நமக்கு இயல்பாகவே நமது வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை வளர்கிறது. வளரும் பொழுது அது எழுந்து நின்று நடப்பதற்கு எவ்வளவு தடவைகள் கீழே விழுகிறது. இருந்தாலும் அதன் முயற்சியை மியூட்டேஷன் என்கிற வகையில் அதனுடைய முயற்சியை அது கைவிடுவதில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து 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 நடக்கிறது. நாம் அனைவரும் கோடிக்கணக்கான மக்கள் அனைவரும் இதே போல தொடர்ந்து முயற்சி செய்து செய்துதான் தவிழ்ந்த நிலையிலிருந்து நடக்கும் நிலைக்கு வந்திருக்கிறோம். எனவே மனவளக்கலை பயிற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு அந்த விளக்க வழியில் வாழ்வதற்கு இந்த எதிர்நீச்சலை செய்வதற்கு மகரிஷி பலவிதமான உபாயங்களை கொடுக்கிறார்கள். அந்த எதிர்நீச்சல் என்ற ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும். அதில் சில வரிகளை பார்ப்போம். வெற்றி வேண்டுமா போட்டு பாடடா எதிர்நீச்சல், அட சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, பிள்ளையை பெறுகிற அம்மாவிற்கு 10 மாதம் எதிர்நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரை போடுவது எதிர்நீச்சல், கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்துக்களை சொல்வதும் எதிர்நீச்சல் என்று அந்த பாடல் வரும். அதனால் நாம் சஞ்சித கர்ம வினைகளோடு பிறக்கிறோம். சிந்தனை ஆற்றல் வந்த பிறகு வளர்ந்த பிறகு நாம் எதையோ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்பொழுது சந்திர கர்ம வினைகள் நம்மை அதை செய்ய ஒட்டாமல் தடுக்கும். நமது வேதாத்திரிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த தலைவிதி
என்பதையே மாற்றி அமைத்து கொண்டு நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் மனவளக்கலையின் சிறப்பு. மனதை பற்றி எவ்வளவோ மேலை நாட்டவர்களும் சரி மற்றவர்களும் சரி நிறைய ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். ஆனால் நமது மகரிஷி ஆராய்ச்சி செய்த அளவுக்கு, எளிமைப்படுத்திய அளவுக்கு இன்னும் யாராலும் கொடுக்க முடியவில்லை. மனம் என்ற ஆராய்ச்சி இன்னும் உலகத்தில் முற்று பெறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனவளக்கலையை அமைத்த மகரிஷி ஒரு பாடலில் கூறுகிறார். அந்த பாடலை இப்பொழுது எனது துணைவியார் ராஜலட்சுமி, பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் பாடுவார்கள். அதை கேட்போம். எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன், நன்றி. இந்த பாடலில் நாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் புரிந்து கொண்டு நம் மனதில் ஆழ இந்த பாடலை கொண்டு போக வேண்டும். நம் மனதிற்கு ஒரு வியத்தகு தன்மை இருக்கிறது என்று கூறுகிறார் மகரிஷி. அது எந்த பொருளை, எந்த செயலை, எந்த குணத்தை, எந்த உயிரை அடிக்கடி, அந்த அடிக்கடி என்ற வார்த்தையை நாம் அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் தபம். தொடர்ந்து ஆழ்மனதிற்கு சென்று எந்த பொருளை, எந்த செயலை, எந்த குணத்தை, எவ்வுயிரை நாம் அடிக்கடி நினைக்கிறோமோ அந்த பொருளின் தன்மையாய் நம் உடலிலும் மனதிலும் மாற்றம் காணும். நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், கருமையம் அது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதே கருமைய பதிவுகளோடு வருகிறது. அந்த பதிவுகளுக்கு ஏற்பதான் உடல் நலமும் வாழ்க்கையும் குணங்களும் அமைகிறது. அந்த கருமையத்தில் தோய்ந்துதான் உயிர் துகள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. கோடிக்கணக்கான உயிர் துகள்கள். அந்த உயிர் துகள்கள் சுற்றும் பொழுது ஜீவகாந்தமானது உற்பத்தி ஆகிறது. அந்த ஜீவகாந்தம் மூளையின் வழியாக மனமாக எண்ணங்களாக செயல்படுகிறது. இதையும் நாம் மறக்கவே கூடாது. இப்பொழுது நான் பிறந்து விட்டேன், எனக்கு உள்ளே என்ன கருமைய பதிவுகள் இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அதை நான் மாற்றி அமைக்க, நல்ல பதிவுகளாக மாற்றி அமைக்க வேண்டும். எப்படி செய்ய முடியும்? கருமையம் என்பது ஒரு காந்த அலை, காந்த திணிவு. ஆனால் மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக ஒரு புறம் கருமையம், மறுபுறம் மனிதனின் மனம், மனதை என்னால் வெளியே எடுக்க முடியும், மனதை என்னால் எந்த பொருள் மீதும் செலுத்த முடியும். இந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் மகரிஷி அவர்கள் நமக்கு தவங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனதை கலங்கங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், கருமையத்தில் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நமக்கு தவம் என்ற ஒரு அற்புதமான ஆயுதம் இருக்கிறது. இந்த மனதை
நாம் எல்லோருக்கும் தெரியும் வான்காந்தம் என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். பூமியினுடைய ஆகர்ஷ்ண சக்திக்கு மேல் இருப்பது அனைத்தும் வான்காந்தம். மனிதனுடைய மனதான காந்தத்திற்கு தான் அத்தனை கலங்கங்களும் இருக்கின்றன. பேராசையில் தொடங்கி அனைத்து கலங்கங்களும் வேண்டாத பதிவுகளும் கவலை பயம் சினம் போன்றவைகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த வான்காந்தத்திற்கு அந்த பதிவுகள் எதுவும் கிடையாது. அதனால் மகரிஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நமது கருமையத்தை தூய்மை பண்ணுவதற்கு கருமையத்தின் மறு கோடியான இந்த மனதை உடலை விட்டு உயர்த்தி இந்த வான்காந்தத்தோடு இணைக்கிறார். பிரபஞ்சத்தை நினைக்கிறோம், சக்தி கலந்தவம் என்று கூறுகிறோம், நவ கிரகங்களை நினைக்கிறோம், அனைத்தும் பூமியின் ஆகர்ஷ்ண சக்திக்கு வெளியே உள்ள தூய்மையான காந்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, காந்த சக்தியை கொடுக்கிறது. இப்பொழுது நம் மனதை உயர்த்தி தவத்தின் மூலமாக அதோடு இணைத்தால், தொடர்ந்து அடிக்கடி இதை செய்யும் பொழுது நமது குணம் நவகிரகங்களின் குணமாக மாறுகிறது, பிரபஞ்சத்தின் குணமாக மாறுகிறது. இதுதான் இதுல இருக்கிற சீக்ரெட். மகரிஷி அவர்கள் ஒரு விஞ்ஞானி என்றே கூறலாம். மெய்ஞானத்தை விஞ்ஞானமாக மாற்றி நமக்கு கொடுத்துள்ளார்கள். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் பாலமாக அமைந்துள்ளார்கள் மகரிஷி அவர்கள். அவரது வாழ்க்கை விளக்கத்தில் என்ற நூலில் எழுதுகிறார்கள், இந்த மெய்ஞான பயிற்சிகளை மெய்ஞான விளக்கங்களை விஞ்ஞானமாக கூறுவதற்கு நான் பல இரவுகளை பிரபஞ்சம் என்றும் தோட்டத்தில் கழித்திருக்கிறேன். உயிரை பற்றி விஞ்ஞானபூர்வமாக விளக்குவதற்கு நான் பிரபஞ்ச காலத்தில் உயிரை கொடுத்திருக்கிறேன், பல நாட்கள் சிந்தனை செய்திருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த விஞ்ஞான விளக்கம்தான் அதற்கு முன்பு திருமூலரிலிருந்து பலர் இந்த உயிரை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக விஞ்ஞானமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் மனம் எதை அடிக்கடி ஆழ்ந்து நினைக்கிறதோ அதன் தன்மையாக நீ நிச்சயம் மாறுவாய். அப்ப அதற்கு அந்த மனதை முதலில் கூராக்கி கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியம். சாதாரணமாக நாம் நினைக்கும் பொழுது மேல் மனதால் நினைக்கிறோம். மேல் மனதிற்கு ஆற்றல் மிக மிக குறைவு. அதற்கு நமது மனதை கூராக்குவதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள தவம்தான் அடிப்படை தவங்களாகிய ஆக்னி, துரியம் மற்றும் சாந்தி தவங்கள். இந்த மூன்று தவங்களையும் தொடர்ந்து அடிக்கடி செய்து 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 நம் மனதை கூராக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பட்டை தீட்டிய மனதை உடலை விட்டு உயர்த்தி மேல்நிலை தவங்களை செய்யும் பொழுது வெகு விரைவில் அந்த மனதில் மாற்றங்கள் வரத் தொடங்கும். இன்னொரு கவியில் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலுங்கு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்தினைக்கு உலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு. இம்மூன்றும்
பகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவே அகற்றி வர வேண்டும். ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீ. பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீ. வாழ்க வளமுடன். நன்றி. நமது மகரிஷியின் பஞ்ச் டயலாக் கடைசியில வருது. தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது. பொருளும் செல்வாக்கும் அந்த இடத்தில் ஜீரோ தான், ஜீரோ வேல்யூ. அப்ப தன்னில் பதிவான கருமைய பதிவுகளை நான் மாற்றிக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் தவத்தை விட்டால் வேறு வழியே கிடையாது. வினைப்பதிவுகளை மாற்ற, அதுதான் இந்த அற்புதமான இந்த பாடலில் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக நாம் மறக்காத இருக்க வேண்டியது, தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற என்னிடம் எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நபர்களை எனக்கு தெரியும் என்றாலும் சரி, பயனாகாது என்று கூறிவிட்டார். எனவே நம்முடைய பதிவுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன. அந்த பதிவுகளை மாற்றி அமைப்பதற்கு உயர்நிலை தவங்கள் தான் நமக்கு உதவும் என்று தெரிந்து கொள்கிறோம். ஒரு மனித வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பான வாழ்க்கை என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் தோட்டத்தில் இறுதியாக தோன்றிய மலர் மனிதன் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் மனித வாழ்நாளை சிறப்பாக வாழ்ந்து அனுபவித்து நாம் கழிக்க வேண்டும். இயற்கை இன்பங்களை முழுமையாகவும் செயற்கை இன்பங்களை அளவு முறையோடும் அனுபவித்து வாழ்வதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை என்று கூறுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் அமைதியாக வாழ வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம், உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனித எதிர்நீச்சல் போட வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்ன என்றால் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது. அப்ப கருவமைப்பு பதிவுகளை, தேவையில்லாத பதிவுகளை விலக்கிக் கொள்ள எதிர்நீச்சல் செய்ய வேண்டும். மேலும் இதுநாள் வரையும் நாம் பழகிய தேவையற்ற பழக்க பதிவுகள், அது ஆரம்ப காலகட்டத்தில் நாம் மனவளக்கலையில் பயிற்சிகளை மேற்கொள்ள நமக்கு எதிராக நிற்பது அந்த பழக்கப்பதிவுகள் தான். என்னதான் மன்றத்தில் விளக்கங்கள் பேட்டாலும், என்னதான் நாம் சங்கல்பம் எடுத்துக்கொண்டாலும் அந்த பழக்கப்பதிவுகள் நம்மை விடவே விடாது. அதற்கு தொடர்ந்த பயிற்சிகள் ஒன்றுதான், மேல்நிலை தவம் ஒன்றுதான் நமக்கு கைகூடும். ஒரு சித்தர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடல் கூறுகிறார். காட்டானை மேலேற்றி கடைத்தெருவுக்கு போகையிலே நான் தவம் எடுத்து விட்டேன். புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை நான் மாற்றிக்கொள்ள, பழக்கத்திலிருந்து விளக்க வாழ்வுக்கு மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பாரோ? இதுவரை ஏற்பட்ட பழக்கங்கள், கருவமைப்பு பதிவுகள் நம்மை பார்த்து நகைக்குமா, சிரிக்குமா? நீ அவ்வளவு சட்டுன்னு மாறிடுவியா? உன்னை மாற்ற விடுவனா? நான் எந்த அளவுக்கு ஆழமாக உன் கருமையத்தில் இருக்கிறேன், உன் பழக்கப்பதிவாக இருக்கிறேன். மகரிஷி அவர்கள் இந்த இடத்தில் இதற்கும் ஒரு வழி சொல்கிறார். ஐயா, நான் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். ஆனால் என்ன முயற்சி செய்தாலும், என்ன தற்சோதனை செய்தாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அதே குணம் வருகிறதே என்று கேட்கும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், அன்பரே, நீங்கள் ஒரு இடத்தில் தண்ணீர் போக வேண்டும் என்று ஒரு பாதையை அமைத்து விட்டீர்கள்.
ஆழமாக தோண்டியிருக்கிறீர்கள். தண்ணீர் அந்த பாதை வழியாக போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வேறு வழியில் அந்த தண்ணீர் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே தோண்டியதை விட இன்னும் ஆழமாக தோண்ட வேண்டும். அற்புதமான வரிகள். அது ஆழமாக தோண்டிவிட்டீர்கள் என்றால் முதல் வழியே அந்த தண்ணீர் போகாது, நீங்கள் விரும்பியபடி இரண்டாவது வழியில் அந்த தண்ணீர் செல்லும். இதுதான் சீக்கிரம். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்த முயற்சி, தொடர்ந்து தவம். நான் இன்று எப்படி இருந்தாலும் சரி, தொடர்ந்து தவம் செய்து 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 இந்த குணங்கள் இயல்பாக மாறிவிடும். அப்பொழுது அந்த அளவுக்கு நாம் ஆழமாக உள்ளே செல்ல செல்ல, பயிற்சிகளை செய்ய செய்ய, நிச்சயம் வெற்றி வந்தே தீரும். அதே போல உடலில் நோய் என்று சொல்கிறோம். அதற்கு மகரிஷி பல்வேறு உபாயங்களை கூறுகிறார்கள். உடற்பயிற்சி, காயகல்பம், இருதயத்தில் பிரச்சனை என்றால், இருதயம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக தொடர்பு உண்டு. அப்பொழுது கவலைகளை ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பயத்தை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது மூச்சு பயிற்சியை நமக்கு அளித்துள்ளார்கள். சோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல்வேறு தீர்வுகளை சற்று சிந்தித்து பார்த்தால் ஏதோ ஒரே ஒரு தீர்வு மட்டும் கொடுப்பதில்லை. பல்வேறு தீர்வு முறைகளை, பல்வேறு பயிற்சிகளை நமக்கு அளித்து நமது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக மாற்றுகிறார்கள். அதே போல குறைந்த ஆயுள், நம்ம எல்லோருக்கும் தெரியும். மகரிஷி அவர்களை பார்த்து உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் குறைந்த ஆயுள் தான் வாழ்வீர்கள் என்று கூறிய பொழுது அவர்கள் ஒரு சங்கல்பமாக அதை எடுத்துக்கொண்டு 96 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அப்பொழுது மேல்நிலை தவத்தில் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது எந்த கிரகம் என்று முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். மகரிஷி அவர்களே கூறியிருக்கிறார், சனி கிரகம். ஏதோ நமது வழக்கில் பிழையாக சனியை திட்டுவது போல வந்துவிட்டது. குழந்தைகளை திட்டுவதற்கு கூட அந்த சனீஸ்வரன் என்பதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அனைத்து நன்மைகளையும் அளிக்க வல்லது அந்த சனி கிரகம். கூகுளில் போட்டு பார்த்தால் தெரியும். மகரிஷி அவர்களும் கூறியுள்ளார்கள், நம்ம உடலில் நரம்புகள் சம்பந்தப்பட்டது, பொருள் வளத்தை அளிக்கக்கூடியது, நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடியது. அப்போ மகரிஷி அவர்கள் எவ்வளவு தடவை இந்த நவகிரக தவத்தை செய்திருப்பார்கள்? ஒரு பாடலில் கூறுகிறார். அந்த பாடலை நாம் இப்பொழுது 3வது நிறைவான பாடலாக கேட்போம். வாழ்க வளமுடன். இந்த ஊற்று என நிறைந்த இறைவாயினும் போதிலே, இந்த ஊற்று என நிறைந்த இறைவாயினும் போதிலே, ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவே. நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம், நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம், நானகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், நானகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வரியும் மிக மிக முக்கியமானது. இதில் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் என்று ஒரு வரி வருகிறது. இதை நாம் இருக பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய வாழ்வதற்கு நிறைய நன்மைகள் தேவையாக இருக்கிறது. அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து நவ கிரகங்கள் மீது மனதை வைத்து தவம் செய்ய செய்ய அவைகளிலிருந்து வரும் நன்மைகள் நமக்கு வரத் தொடங்கும். அதை நாம் நிச்சயம் அனுபவமாக பெற முடியும். அதை விட்டுவிட்டு எனக்கு கவலை இருக்கிறது, பயம் இருக்கிறது, படபடப்பு இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் பிணக்கு, கடன் தொல்லை, உயர்வு தாழ் மனப்பான்மை இருக்கிறது, தொழிலில் பிரச்சனைகள் இருக்கு, சமுதாய பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு சோம்பல் இருக்கிறது, கெடுதல் தரக்கூடிய உணவு பழக்கங்கள் செயல்கள் இருக்கு, எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி நாம் ஒன்றும் குற்ற மனப்பான்மையே தேவையில்லை. இவைகள் அனைத்தும் நமக்கு வந்தது ஒன்று கருமைய பதிவுகள், இரண்டாவது சமுதாயம். ஏற்கனவே பார்த்தோம், பெரும்பாலான மக்கள் இந்த சமுதாயத்தில் இயற்கையை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தில் தான் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் ஒரு பாடலில், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை இந்த உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் என்று கூறுவார்கள். அதனால் அதையெல்லாம் விட்டு விடுவோம். ஆனால் என்ன செய்தால் இதிலிருந்து விடுபட முடியும் என்பதை வழியை நமக்கு மகரிஷி அவர்கள் அளித்துள்ளார்கள். அந்த வழியை பின்பற்றுவோம். நாம் ஒரு சிலராகத்தான் நிச்சயம் இருப்போம். வள்ளுவன் காலத்திலேயே சொல்லிவிட்டார், நூற்போர் சிலர், நூலாதோர் பலர் என்று கூறிவிட்டார். 2500 வருடங்களுக்கு முன்பே இந்த நிலைதான், இன்றும் இந்த நிலைதான். இருப்பதிலேயே மிக கடினமான ஒரு செயல் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய மனதை மாற்றி அமைத்துக் கொள்வது. அந்த அற்புதமான எதிர்நீச்சலை துணிச்சலாக நாம் நமது குருவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் தவத்தின் துணையாலும் பயிற்சிகளின் துணையாலும் முயற்சி செய்து கொண்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் அனைவரும் தனித்துவம் வாய்ந்த மக்கள், பெரும்பாலான மக்களிலிருந்து விலகி வாழ்கிறவர்கள். மனதை பற்றி, இயற்கையை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொண்டவர்கள், பிரபஞ்சத்திற்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பினை புரிந்து கொண்டவர்கள் நாம் அனைவரும். எனவே பெரும்பாலான மக்களை கேட்டால் அந்த இயற்கையை வணங்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதில் நினைப்பதற்கு கூட நேரம் இல்லை. முழுமையாக விஞ்ஞானத்திற்கு, விஞ்ஞான வசதிகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஒரு குழந்தைக்கு நாம் வானத்தில் காமிப்பது நட்சத்திரங்களை அல்ல, சூரியனை அல்ல, நிலவை அல்ல, ஆனால் ஒரு விமானத்தை ஆச்சரியமாக காமிக்கிறோம், செயற்கையை ஆச்சரியமாக பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு அன்பரிடம் நான் கேட்டேன், மகரிஷி அவர்கள் அற்புதமாக இயற்கையோடு நம்மை இணைத்துக் கொள்ள நவகிரக தவத்தை அளித்துள்ளார்கள். சூரியனையும் சந்திரனையும் தினமும் நாம் மதித்து போற்றினால் நமக்கு அனைத்து நன்மைகளையும் கிடைக்கும் என்று. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் உயிர்கள் இல்லை என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சூரியன் எப்பொழுதும் வரதான் போகிறது. நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அது பாட்டுக்கு அந்த செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த செயற்கையான இன்பங்களை எல்லாம் நான் விட்டுவிட முடியுமா? சூரியன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், இந்த லைட் இல்லாமல் வாழ முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழ முடியாது, ஏசி இல்லாமல் வாழ முடியாது,
விஞ்ஞான சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது. சூரியன் இல்லை என்றால் அனைவரும் இருக்கப் போவதில்லை, விஞ்ஞான சாதனங்களே நமக்கு தேவை கிடையாது. எனவே நான் எதற்கு சூரியனை பற்றி கவலைப்பட வேண்டும்? அதிக பணத்தை சம்பாதித்து அதிக வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செயற்கையை அனுபவித்து வாழ்வதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அவர் சொன்னார். ஓரளவுக்கு அவர் சொன்னது சரி என்று சொன்னால் கூட எந்த இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் என்றால், அந்த இயற்கையை ரசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த செயற்கையே உண்மை என்று நினைத்து அளவு முறை மீறுகிறோமே, அந்த இடத்தில் இயற்கைக்கு கோபம் வந்து அதுதான் நமது உடலில் நோயாக மனதில் அமைதியின்மையாக வருகிறது என்று அந்த அன்பருக்கு சொன்னேன். காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு உணவு அறிந்து விட்டு நேரடியாக காரில் சென்று ஏறி மறுபடியும் அலுவலகத்தில் காரில் இறங்கி 4வது மாடி கட்டடத்துக்கு லிப்டில் ஏறி மீண்டும் ஏசி ரூமுக்குள் சென்று கம்ப்யூட்டருக்கு முன் அமர்ந்து தொடர்ந்து வேலைகளை செய்து அங்கு அவ்வப்பொழுது ஸ்நாக்ஸ் காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டு விட்டு பிறகு மறுபடியும் மாலையில் வீடு திரும்பி நேரடியாக அதே காரில் திரும்பி வந்து அதே லிப்டில் வந்து டிவியை பார்த்து கொண்டு பிறகு உறங்கச் சென்றால், இது போல வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை இயற்கையை ஒட்டியதாக இருக்குமா? அப்ப அந்த விஞ்ஞான வளர்ச்சி உடலில் தெம்பு குறைந்த பிறகு நோயாக வருகிறது. அந்த நோய் வந்தால் உடனடியாக மருத்துவர் பார்த்து கொள்வார் என்று நாம் நினைக்கிறோம், அது உண்மையல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு அந்த நோய் வராது என்று ஒவ்வொருவரும் நம்புகிறார்கள். ஆனால் சிறிய வயதிலேயே இயற்கை என்றால் என்ன, மனித வாழ்வின் அடிப்படை என்ன என்ற தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயற்கையில் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பாசிட்டிவ் சயின்ஸ் இருக்கு. இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதுவே இந்த வின் வழியாக பேசுவதே ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் அனைவருக்கும் இருந்த இடத்திலேயே கிடைக்கிறது. அதான் மகரிஷி அவர்கள் அற்புதமான ஒரு வரியில் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார்கள், நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை மறக்கவே கூடாது. நமது வாழ்க்கையில் அனைத்து விஞ்ஞான வசதிகளையும் அனுபவிப்போம், ஆனால் அது நேர்வழியில் இருக்கிறதா? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, என் உடலுக்கும் மனதுக்கும் பிறர் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்காமல் அந்த விஞ்ஞான கருவி இருக்கிறதா? செல்போன் மிக மிக உயர்ந்தது, கண்டுபிடிப்புகளிலேயே மிக சிறந்தது. ஒரு மனிதன் எங்கு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிக மிக பயன்பாடு. அது பாசிட்டிவாக பயன்படுத்தும் வரையிலும் அது மிக மிக சிறப்பாக நமக்கு உதவும். ஆனால் அந்த மனிதன் மனம் நெகட்டிவாக இருந்து அதை பயன்படுத்தும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஆபத்தாக வருகிறது. நாம் மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சமுதாயத்தில் விஞ்ஞானம் அனைத்தும் பொருளாதார லாபத்திற்காக மிக மிக நெகட்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையான மாம்பழ ரசம் மிகவும் சிறப்பு. அந்தந்த சீசனில் கிடைக்கும் மாம்பழத்தை வாங்கி அதை உண்டும் பொழுது மிக சிறப்பு. அதிலேயே இப்பொழுது வாங்குவதற்கே பயமாக இருக்கிறது. ரசாயன கற்கள் வைத்து அந்த ரசாயனத்தை உள்ளே செலுத்தி சீக்கிரம் பழுக்க வைக்கிறார்கள். அப்ப விஞ்ஞானம் எந்த அளவுக்கு நெகட்டிவாக, பொருள் சம்பாதிப்பது ஒன்றே நோக்கமாக கொண்டு வளர்ந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம். சீசன் இல்லாத பொழுதும் அந்த மனிதன் மாம்பழத்தை வேண்டும் என்று கேட்பதால் ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்டு மேங்கோ ஜூஸ் அவ்வளவும் உடலுக்கு கெடுதல். ரசாயன கலவைகளை கலந்து நாம் உடலுக்கு அனுப்புகிறோம். அப்படி இந்த விஞ்ஞானத்தில் நாம் பிரித்து கொள்ள வேண்டும். நம் உடல் நலத்தையும் மன வளத்தையும் மேன்மை செய்யும் விஷயங்கள் எது இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம்,
அதில் தீங்கு வருகிறது என்றால் மாற்றிக்கொள்ளும். சோ உடல் நலத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டும். நம் உடலில் என்ன நோய்கள் இருக்கின்றன, மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகள் எது எது அதற்கு தீர்வாக அமைகிறது. தொடர்ந்து மேல்நிலை தவங்கள் செய்து நவக்கிரக தவத்தின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அது நிறைவாகும் பொழுது இந்த உச்சபட்சமான சுத்தவெளி பிரபஞ்சத்தோடு இணைந்து நமது வாழ்த்துக்களையும் சங்கல்பத்தையும் கூறுகிறோம். மற்ற தவங்களில் துரியத்தில் நின்று கூறுகிறோம். பிரபஞ்ச கலத்தில் பதிய வைக்கும் எந்த சங்கல்பமும் வெகு சீக்கிரம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரபஞ்சத்தோடு இணைந்துதான் அவ்வளவு கோள்களும் அவ்வளவு பூமியும் மனிதர்களும். பிரபஞ்சத்தில் நாம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து மேல்நிலை தவத்தை செய்து அந்த பிரபஞ்சத்தில் நான் நன்றாக மாறிவிட்டேன், எனக்கு உடல் நலம் நன்றாக மாறிவிட்டது, நான் சிறப்பாக வாழ்கிறேன் என்று விஷுவலைஸ் செய்து கொள்ளும். அது மனோசித்திர யோகம் என்று சொல்வார்கள். அதுபோல தொடர்ந்து ஆழ்ந்து செய்யும் போது என்ன ஆகும் என்றால், நம் மனதில் எண்ணங்கள் இயல்பாக மாறும். எந்த கஷ்டமும் படாதையே நமக்கு உடல் நலத்தை நன்றாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இயல்பாக வரத் தொடங்கும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது இயல்பாக மனதிற்கு தெரிய தொடங்கும். மேலும் நமது சுற்றி உள்ள மனிதர்களின் மூலமாகவும் பொருள்கள் மூலமாகவும் நமக்கு உதவிகள் வரத் தொடங்கும். இதுதான் இந்த மேல்நிலை தவங்களுடைய மகிமை. நம் மனம் நம்மையும் அறியாமல் நமது களங்கமுற்ற ஜீவகாந்தம் களங்கமில்லாத வான்காந்தத்தில் முழுக முழுக ஒன்ற ஒன்ற விரிந்து நிற்க நிற்க, எப்படி ஒரு ஆறு கடலில் கலக்கும் பொழுது கடலின் தன்மையை பெறுகிறதோ அதுபோல வான்காந்த தன்மையை நம் மனம் பெறுகிறது. இதை நாம் மறக்கவே கூடாது. கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் சொல்வதாக ஒரு ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி கேட்கிறார்கள், இந்த மகாபாரத போரை நீ நினைத்திருந்தால் கடவுளாச்சே நீ நிறுத்தியிருக்கலாமே, எவ்வளவு உயிர் நஷ்டம், எவ்வளவு பொருள் நஷ்டம் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், அதற்கு தான் நான் பல தடவைகள் முயற்சித்தேன், துரியோதனிடம் பல தடவைகள் தூது போனேன், எப்படியாவது அவனுடைய மனதை மாற்றிவிடலாம் என்று எடுத்துரைத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிமாண்ட குறைச்சிட்டே வந்தேன். எங்களுடைய நாடு போக, எங்களுடைய ஊரை கொடு, எங்களுடைய வீடை கொடு என்று குறைத்து குறைத்து கொண்டே வந்தேன். ஆனால் பல தடவைகள் சென்ற பிறகுதான் நான் கண்டுபிடித்தேன், ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுவது என்பது மகாபாரத போரை விட மிக கடினம் என்று கண்டுபிடித்தேன். அதனால் மகாபாரத போர் என்பது தவிர்க்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தேன் என்று கூறுவார்கள். இது கதை என்றால் கூட நாம் மற்றவர்கள் மனதை நம் வழிக்கு மாற்ற முயலுகிறோம், வீணான முயற்சி அது. ஆனால் நம் மனதை மாற்றிக்கொள்வதற்கு நமது குரு அவர்கள் அற்புதமான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதை மாற்றிக்கொண்டு இந்த ஆற்றலுடைய மனதின் மூலமாக நாம் வாழ்த்தும் பொழுது இயல்பான மாற்றம் மற்றவர்களிலும் வரத் தொடங்கும். அந்த வகையில் உடல் நலத்தை மாற்றிக்கொள்வோம். அதே போல கவலையை ஒழித்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாசிட்டிவ் திங்கிங் நிறைய பேர் சொல்கிறார்கள்,
என்னுடைய அனுபவம் சேர்த்து நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணங்கள் உடனடியாக வந்து காத்திருக்கின்றன, உடனடியாக நம் மனதிற்கு வந்து விடுகிறது. அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்றால், எது பாசிட்டிவாக இருக்கிறதோ அதோடு என் மனதை ஆழ்ந்து ஆழ்ந்து நிற்க வைக்க வேண்டும். அதற்கு ஜூபிட்டர் என்கிற குரு என்கிற கிரகம் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. பாசிட்டிவ் திங்கிங் அதில் தவம் செய்ய செய்ய அதிகமாகும். அந்த கவலை ஒழித்தல் பயிற்சியானது இயல்பாக நமக்கு கிடைக்கும். அதே போல எதற்கு எடுத்தாலும் ஒரு பயம், வாழ்க்கையை கண்டு பயம், வாழ்க்கையை கண்டு படபடப்பு, ஒரு நிதானமின்மை, இதெல்லாம் இருக்கிறது. இந்த குணத்திலிருந்து நம்மை மாற்ற வேண்டும் என்றால் செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் மீது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் மிக மிக அற்புதமாக நமக்கு ஒரு நவகிரக தவத்தை கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு கோளும் பல சிறப்புகள் இருந்தாலும், ஒரு செவ்வாய் என்பது சுறுசுறுப்பை கொடுக்கும், அதி விரைவாக செயல்களை செய்ய வைக்கும், ஆனால் அதிலும் ஆபத்து இருக்கிறது. அதனால் அது அதிகமாகும் போது ஆக்சிடென்ட் ஆகும். அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் கடன் தொல்லைகள் அதிகமாகும். இதை காம்பன்சேட் பண்ணுவதற்கு சனி கிரகம் மிக நிதானமாக, நிதானமானது, படபடப்பு இல்லாதது, அப்ப இருதயத்துக்கு நல்லது, நீண்ட ஆயுளை. இப்பொழுது மகரிஷி அவர்கள் இரண்டு கிரகங்களையுமே விடவில்லை. அனைத்து கிரகங்கள் மீது தவம் செய்ய செய்ய ஒரு சாலையானது மேடு பள்ளத்தோடு இருக்கும் பொழுது அதில் ஓட்டுவது மிக மிக கடினம். ஆனால் அந்த சாலையை நன்றாக சமன் செய்து விட்டால் சிறப்பாக ஓட்டலாம். அதுபோல நவகிரகங்களின் ஒட்டுமொத்த ஆற்றலாக நம் மனம் மாறிவிட்டது என்றால் நமக்கு இயல்பாக பொறுமை வந்துவிடும், இயல்பாக கணவன் மனைவி நட்பு வந்துவிடும், குடும்பத்தில் ஒற்றுமை வந்துவிடும், கடன் தொல்லைகள் நீங்கிவிடும். படிப்பு, மூன்று கிரகங்கள் படிப்பதற்கு உதவி செய்கின்றன, அவைகள் சிறப்பாக அமையும். அதே போல நாட்டிய நாடகங்கள், பொழுதுபோக்குகள், டிராவல், இவைகள் இயல்பாக வரும். இதையெல்லாம் நம்ம மகரிஷி அவர்கள் இந்த நவகிரக தவத்தின் செய்யும் நன்மைகள் என்று நாம் அந்த உயிர் வளம் புத்தகத்தில் பார்க்கலாம். ரொம்ப நாம் கேட்க வேண்டிய, வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுப்பது அந்த நவகிரக தவத்தின். இப்பொழுது இந்த படத்தில் நாம் பார்க்கும்போது நிறைவாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனம் என்று வைத்து கொண்டால், ஒரு மனதில் பார்த்தீர்கள் என்றால் பிறக்கும் பொழுதே நமக்கு கருவமைப்பாக ஜாதகம் என்று கூறுகிறோம். கோள்களின் அமைப்புக்கு ஏற்ப வளர வளர அந்த ஆற்றல் எல்லாம், நவகிரகங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் எல்லாம் இது போல அமைந்திருக்கின்றன. எதுவும் முழுமையாக சரியாக இல்லை. அதனால் வாழ்க்கை மிக சிக்கலாக இருக்கிறது, நன்மைகள் குறைந்து காணப்படுகிறது, நோய்கள் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து மேல்நிலை தவங்களை செய்ய செய்ய நமது மனமானது அற்புதமாக நவ கோள்கள், பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் சரி சமமாக வந்து நமக்கு மிக கடினமான முயற்சி இல்லாமல், உடலை அதிகமாக வருத்தி கொள்ளாமல், மனதை அதிகமாக வருத்தி கொள்ளாமல் எல்லாவற்றையும் மிக சுலபமாக அடைய முடியும். அதுதான் அந்த இரண்டாவது படத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த இது போல நம் மனதோட கம்போசிஷன் தொடர்ந்து பயிற்சிகளை செய்ய செய்ய மாறும் என்று கூறிக்கொண்டு, நல்ல உடல் நலத்தோடு, மன வளத்தோடு, நட்பு நலத்தோடு, பொருள் வளத்தோடு, நீண்ட ஆயுளுடன் நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் தொண்டாற்றி வாழ்ந்து நிறைவு பெறுவோம் என்று மகரிஷியின் நினைவில் நின்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுசீலாமா, நீங்க கேட்கலாமா கேள்விய? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. இந்த பஞ்சபூத நவகிரக தவம் செய்யும் போது சூரியனையும் சந்திரனையும் நினைக்கும் போது நம்ம இயற்கையா சூரியனையும் சந்திரனையும் நினைச்சுக்கிறோம். மற்ற கோள்களை நினைக்கும் போது நான் வந்து கோயில் இருக்கிற விக்கிரகங்களை தான் நினைச்சுக்கிறேன். அது சரிங்களா ஐயா?
அது சரியில்லைம்மா. சொல்லுங்க, அப்ப வேற எப்படி? எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு கோளாக நாம் நேரடியாக பார்க்கிறோமோ அதே போல மற்றவைகளையும் அது ஒரு கோளாகத்தான் நாம் பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்க கூகுள்ல போய் போட்டு பாத்தீங்கன்னாக்க சூரிய குடும்பம் என்று போட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் மற்ற கிரகங்களை பற்றியும் ரொம்ப அற்புதமாக அது கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இயக்கத்தை மனதுல வச்சு நாம பார்க்கும்போதுதான் ஒரு ரொம்ப சிறப்பா கிடைக்கும். இப்ப நவகிரகம் தவம் பண்றதும் நவகிரக வழிபாடு பண்றதும் நவகிரக ஹோமம் பண்றதும் ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக நாம் மனவளக்கலையில் இருப்பதனால இல்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கு வந்து மனதை வைத்து நேரடியாக மிக்சிங் நடக்குதாங்க. நீங்க எப்படி எந்த வேற ஒரு உருவத்தை எல்லாம் நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது வந்து அந்த காலத்துல தவம் வந்து அனைவரும் எடுத்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தியது மனிதனுடைய சௌரியத்துக்காக. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி மிக அதிகமாக வந்ததுனால நாம நட்சத்திர கூட்டங்களை நட்சத்திரமாகத்தான் பார்க்க வேண்டும், புதனை புதன் கிரகமாகத்தான் பார்க்க வேண்டும். பச்சை நிற காந்த அலைகளை கொடுக்கும் புதன் கிரகம் அவ்வளவுதானே. அதுவும் சந்திரனை போல சூரியனை போல ஒரு பொருள் தான் அது. அது போல செய்யும் பொழுதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையாக விரைவாக நமக்கு பலன் கிடைக்கும். நவகிரக பூஜை செய்தாலோ நவகிரக ஹோம் செய்தாலோ நிச்சயம் பலன் உண்டு, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. ஆனால் அதுல ஒரு 10% கிடைக்குதுன்னா இதுல உங்களுக்கு 80% மேல கிடைக்கும். நமக்கு உடனடியா தான் வேணும். இப்ப படிப்பு வேண்டும் அப்படின்னா புதன் கிரகம் உதவுகிறதுன்றா அந்த புதன் மீது மனம் வைத்து காந்த அலை முழுமையாக அதோட மிக்ஸாக உடனடியாக படிப்பு வர தொடங்கிடும் உங்களுக்கு. அதனால் உடனடியாக பலனை கொடுக்க அந்த கிரகத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே நினைப்பதுதான் சிறந்தது. நன்றிங்க ஐயா, நான் கூகுள்ல போய் பாத்துக்கறேங்க ஐயா. நன்றி. பாருங்க, அதை அடிக்கடி பாருங்க. கூகுள்ல போட்டீங்கன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அதே மாதிரி யூடியூப்ல நிறைய வரும். அந்த கிரகங்களோட நீங்க மனசு அப்படியே ஆழ்ந்து அதை கவனிங்க. போது மெர்ஜ் பண்றது ரொம்ப ஈஸியாகும். இத வந்து மகர்ஷி அவர்கள் உயிர் கலப்புன்னு சொல்றாங்க. அந்த உயிர் கலப்பு ரொம்ப முக்கியமா. நாம மிஷின் மாதிரியா தவம் செஞ்சா பலன் மிக மிக குறைவு. ஷாப் வச்சிருக்கீங்க, காலம்பரம் போகும்போது இந்த ஷாப் ஓபன் பண்ணும் போது என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நல்ல சேல்ஸ் ஆகும், நிறைய பேர் வருவாங்க. ஈவினிங் அந்த ஷாப்பை மூடும் பொழுது நல்ல வியாபாரமாகி நல்ல லாபம் கிடைத்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறீங்கள. அதான் உயிர் கலப்பு. சும்மா சாதாரண போயிட்டு மிஷின் மாதிரி அந்த கதவை திறந்துட்டு பொம்மை மாதிரி உட்காந்துட்டு என்ன வருதோ வரட்டும் வரலன்னா போட்டோம் அப்படின்னா அது உயிர் கலப்பு அங்க இல்லை. அப்ப இந்த தவம் செய்யும் பொழுது நவகிரக தவம் செய்யும் பொழுது முதலில் ஆக்னை துரியம் சாந்தியில் பண்பட்ட மனம் அது ரொம்ப முக்கியம். அந்த பண்பட்ட கூர்மை தீட்டிய மனதை உடலை விட்டு மேலே கொண்டு போய் அந்த மனம் வந்து அந்த கிரகத்தோடு ஒன்றி உயிர் கலப்பு பெற வேண்டும். அந்த கலராக நம் மனம் மாறணும். அப்ப வந்து அந்த குணமாக மாறிடும் எளிதாக. அதுக்கு வந்து இந்த ஒரு வழிபாடு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு தடையாகத்தான் இருக்கு. அதனால நமக்கு வந்து ஃபிளைட்ல போக வாய்ப்பு வந்துருக்கு டெல்லிக்கு. ஆனா நான் கட்ட வண்டியிலதான் போவேன், இந்த காலத்துல காசிக்கு போன மாதிரி நான் கட்ட வண்டியில போறேன் அப்படின்னா தப்பு கிடையாது. அதுவும் ஒரு நல்ல ஸ்கில் தான். ஆனா ரொம்ப லேட் ஆகும். நம்ம வாழ்க்கை மிகவும் குறுகியது, எனக்கு உடனடியா பலன் வேணும். அப்ப அதற்கு நான் எவ்வளவு நாள் காலங்காலமா வெயிட் பண்ண முடியுமா? அதற்கு மகரிஷி அவர்கள் அருமையாக காந்தத்தையும் காந்தத்தையும் கலக்கக்கூடிய தன்மையை கொடுத்தாங்க. நாம ஆழ்ந்து செய்ய வேண்டியதுதான் பாட்டுக்கு. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து துரசாமி ஐயா, நீங்க கேட்கலாம் ஐயா கேள்வி. துரசாமி ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
ஐயா ஹரியவன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு கருத்து மொழியா சொற்பொழிவு எதிர்நீச்சல் என்றதுல ஒரு புதிய பரிணாமத்துல கோணத்துல நம்ம மகரிஷியின கருத்துல ரொம்ப அற்புதமா சிறப்பா எடுத்து சொன்னீங்க. இது 1920 முதல் 1920 50 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சமமான கலங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்ந்து ஜீவராசி வாழ்ந்துட்டு போகுது. ஆனா மனிதனுக்கு வந்து தான் அந்த கலங்கள்னாலதான் அந்த 3 வகையான பதிவுகள்னாலதான் அந்த எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படுதுங்களா ஐயா? ஆமா, நிச்சயமா நிச்சயமா. இயற்கையை விட்டு விலகி மனிதன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இயற்கையை தரம் மாற்றி உருமாற்றி என்று வாழத் தொடங்கினானோ அப்பொழுதே அவன் இயற்கையை விட்டு விலகும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை விளக்கிக் கொள்கிறது. அது எந்த அளவுக்கு விலகி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை விலகி அவன் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத துன்பங்களை அதை வந்து நாம் நிவர்த்தி செய்வதற்கு மறுபடியும் அந்த இயற்கையோடைய நம்ம மனதை நாம் மெர்ஜு பண்றோம். தொடர்ந்து இது போல மெர்ஜு பண்ணும்பொழுது நம்ம கருமையும் இயல்பாக தூய்மை அடைந்து அந்த இயற்கை நமக்கு சப்போர்ட்டாக அமையும். இதுதான் இதனுடைய பேசிக். மற்ற உயிரினங்களுக்கு ஒரு சிங்கம் இருக்கிறது என்றால் அந்த 3 தலைமுறை சிங்கம், நீங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தை இதெல்லாம் எடுத்தா கருமையம் வந்து ஒரே கருமையம் தான். அது தாத்தா செய்ததான் பையன் சிங்கம் செய்யும் பேரன் செய்யும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என்னுடைய தாத்தா வாழ்ந்த காலத்தில் அவர் அனுபவித்த இன்ப துன்பங்கள் அவர் கருமையத்தில் பதிந்து அவருக்கு வந்த கருமையத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதே போலதான் என்னுடைய அப்பா வாழ்ந்த போது அம்மா வாழ்ந்த போது ஏற்படுத்திய கருமைய பதிவுகள் மாறுகிறது தலைமுறைக்கு தலைமுறை விஞ்ஞான வளர்ச்சியினால். அதையெல்லாம் சரி செய்து சமன் செய்து நம்ம இயற்கையோட வாழ்ந்து அதே சமயத்தில் விஞ்ஞானத்தில் அளவு முறை காத்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முயல்கிறோம் இந்த தவத்தின் மூலமாக. ஐயா, எனக்கு அடுத்த சிறிய கேள்வி இருந்தேங்க ஐயா. நம்ம சில நேரத்தில் திடீர் திடீர்னு நம்ம உடம்புல ஒரு படபடப்பான ஒரு ரத்த ஓட்ட வேகமாக ஓடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுங்க ஐயா. இந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த கோளை நம்ம மனதில் நினைச்சு எந்த சக்கரத்தை நம்ம உடலில் நினைச்சு நம்ம ஜெபிக்கணுங்க ஐயா? வீனஸ், சுக்கிரன் அண்டு சனி கிரகங்கள் மிகவும் ஸ்லோவாக மந்தா கிரகம்னு பேரு சனிக்கு. நிதானமாக இருப்பதற்கு நமக்கு படபடப்பு குறைய வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். தானத்தில் சிறந்தது கிருபானந்த வாரியார் கூடுவார் அன்னதானம், அதனினும் சிறந்தது நிதானம்னு சொல்லுவார். மிக அற்புதமான தானம் என்னவென்றால் சமாதானம் என்று சொல்வார். அதனால நம்ம அதனாலதான் நம்ம வந்து இதையெல்லாம் அதிகமாக ஆராய்ச்சி எல்லாம் எதுவும் செய்யாமல் தொடர்ந்து நவகிரக தவத்தையே நம்ம செய்யும் பொழுது எல்லா கோள்களிலிருந்து வரும் நன்மைகள் அந்த கோள்களிலிருந்து அதிகமாக இருக்கும் பொழுது வரும் இந்த படபடப்பு இதையெல்லாம் குறைத்து விடும் இந்த சனி கிரகம். நவகிரக தவத்தையே தொடர்ந்து செய்து வரணும். ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக பலன்கள் இருந்தால் கூட அது பல்வேறு சமயங்கள்ல ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்படி இல்லாமல் தினமும் இந்த நவ கிரகங்களோடும் பிரபஞ்சத்தோடும் ஒன்றி ஒன்றி தவம் செய்யும் பொழுது இயல்பான மாற்றமாக அது குறையும். அநாகத தவமும் இந்த பயத்திலிருந்து விடுபட நமக்கு மிகவும் உதவும். ஆனா உடனடியாக வந்துடாது, ஏன்னா கருமைய பதிவுகள் பழக்க பதிவுகள். அதுல இருந்து விடுபடுவதற்கு ஒரு நாள் செஞ்சாலோ ஒரு வாரம் செஞ்சாலோ மாற்றங்கள் வராது. தொடர்ந்து செய்ய 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 அந்த காந்த ஆற்றல் நம் மனதில் பூரணமாக கிடைக்க கிடைக்க மாற்றம் வரும். ஆனா முக்கியம் வரும் ஐயா. அடுத்தங்கய்யா, இந்த உயிர்களப்பு பெறுதுங்கிறது நம்ம எப்படி கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா? நம்ம உங்களுக்கு நமக்கு பிடிச்ச டிவி சீரியல் பாக்குறோம், உயிர்களப்பு தான் அது, அவ்வளவுதான். அதுல யார் வந்தாங்க, வீட்டுல வந்தாங்களா போனாங்களா, கதவை திறந்து வச்சிருக்கோம் அதை எடுத்துன்னு போனாங்களா, திருடு கூட நிறைய சமயத்துல அப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க.
எமோஷனல் இன்வால்வ்மெண்ட் அதுதான் உயிர் கலப்பு. என் மனம் வந்து என் உடலை விட்டு ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்து அந்த பொருளோடு அந்த பொருளாக நான் மாற வேண்டும். எதை ரசித்து செய்தாலும் அது போலதான் நம்ம செய்யறோம். நமக்கு பிடித்த விஷயங்கள் எதை ரசித்து செய்தாலும் நம்மை மறந்து இருக்கோம் பாத்தீங்களா? ஆமா, அதுதான் உயிர்கலப்பு. அந்த உயிர்கலப்பை இப்பொழுது நன்மை தரும் நவக்கோள்களில் செய்ய வேண்டும். அப்ப அதை செய்யும் போதே என்ன நினைக்கணும், ஆஹா என்னுடைய இருதய படபடப்பு, என்னுடைய இருதயம் சிறப்பாக வேலை செய்ய போகிறது, நான் நிதானமாக மாறப்போகிறேன், எனது ரத்தம் நன்றாக சாதாரணமாக இருக்க போகிறது, என்னுடைய உடல்கள் நோய்கள். அதனாலதான் ஒவ்வொரு கோள்களிலும் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வாழ்க்கை வளங்களை அளிக்கக்கூடியது. இப்ப வாழ்க்கை வளங்கள் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் உடல் நலம். அப்ப உடல் நலம் எப்படி டைரக்டா அங்கிருந்து கோள்கள்ல இருந்து நேரம் வந்துருமா அப்படின்னாக்க, கோள்கள் உங்கள் மனதை முதலில் மாற்றும். அந்த காந்தம் மாறும் பொழுது உங்களுக்கு எண்ணம் வந்து இயல்பாக மாற தொடங்கும். சரி, இது வரைக்கும் நாம இப்படி எல்லாம் இருந்தோம், இந்த உடம்பு இப்படி கெட்டு போச்சு, இப்ப இனிமே வந்து நான் வந்து இந்த எக்ஸசைஸ தொடர்ந்து செய்வேன், இந்த உணவு பழக்கத்தை நான் மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு இந்த மனதுக்கு ஒரு எண்ணமும் ஒரு துணிவும் எப்படி வருதுன்னா அந்த தவத்தினாலதான் வரும். அதனால நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சின்சியரா இந்த தவத்தை செய்யணும், அவ்வளவுதான். அப்புறம் அந்த மாற்றம் வரும்போது அதுக்கு ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு திரும்பவும் வாய்ப்பு வழங்கப்படுதுமா, பேசுங்கம்மா. கேலக்சி J7 அது ஆழியார் அறிவித்திருக்கோயில் போட்டிருக்கு. ஓ, அங்க உள்ளதா ஐயா? சரிங்கய்யா, அடுத்து சுந்தரமூர்த்தி. உங்களுக்கு சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க பேசுங்கய்யா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? வாழ்க, கேக்குதுங்க ஐயா, கிட்ட பேசலாம். ஐயா பேராசிரியா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. மிக சிறப்பான உரை, எதிர்நீச்சல் என்ற தரப்புல நீங்க பேசுனது உண்மையிலே அருமையான உரை. நானும் கொஞ்சம் டிராவல்ல இருந்ததுனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டது. யூடியூப்ல வரும்பொழுது முழுமையா கேட்கலான்னு இருக்கேன் ஐயா. ரொம்ப அந்த எதிர்நீச்சல் என்ற ஒரு அந்த பாடலையில இருந்து அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லி அருமையா நீங்க சொன்னீங்க ஐயா. நம்ம தவத்துல வந்து மகரிஷியுடைய கருத்துக்கள் மனவளக்கலையில நம்ம வந்து மேல போலாம் போலான்னு நினைக்கும் போதும் அந்த ஒரு நம்முடைய பிராரது சஞ்சீத கர்மம் நம்மளுக்கு பின்னாடி தள்ளி இழுக்கிற மாதிரி என்ன சூழ்நிலை நீங்க சொன்னது ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. அதெல்லாம் மீறி நம்ம ஒரு வந்து ஒரு வைராக்கியமும் ஒரு மனோதிடமும் பெற்று போனோம்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னொன்னு வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுன்னு நினைக்கும் நினைக்கிறோம், ஆனா அது வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த கர்மங்கள் தான் நினைக்கிறேன். ஒரு சங்கல்பம் எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லுங்க ஐயா. வாழ்கோளம் சொல்லுங்க ஐயா. நன்றி. காலம்புற 4 மணிக்கு எழுந்தாக்க, 1 மாசம் நீங்க எழுந்தாக்க, 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு யாரோ கொடுத்துக்கலாம் நினைச்சுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எழுந்து போவா இல்லையா? காலம்புற ஒரே வேலை ஒண்ணும் கிடையாது, எந்த வேலையும் நீங்க செய்ய வேண்டாம். காலம்புற 4 மணிக்கு எழுந்தால் 1ஆம் தேதி உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அக்கௌண்ட்ல. அப்படின்னா அப்ப என்ன ஆகுது, அந்த மனதுல அந்த நன்மை வந்து தீவிரமாக மனதில் உள்ள வந்து அலாரம் வச்சுக்காதே, நாம எழுந்துப்போம். அதே போல இந்த தத்துவத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் மனம் எதை அடிக்கடி நினைக்கிறதோ, ஆழமாக நினைக்கிறதோ, அதன் தன்மையாக நான் மாறுகிறேன். இந்த தத்துவத்தை மறக்கவே கூடாது, இந்த உண்மையை மறக்க கூடாது. அப்ப எனக்கு 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னாக்க, முதல் நாள் நைட்டே நீங்க படுக்கும் பொழுது 4 மணிக்கு நான் எழுந்து கொள்ளுவேன் அப்படின்ட்டு உங்க மனதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது ஒரு முறை. 2வது, மத்த எந்த நேரத்தில் தவம் செய்தாலும் பிரபஞ்ச காலத்தில் தவம் செய்யும் பொழுது நீங்கள் அடுத்த நாள் 4 மணிக்கு எழுந்திருப்பது போலவும் எழுந்து விட்டது போலவும் நீங்கள் எழுந்து உங்களுக்கு தேவையானதை செய்வது போலவும் நீங்க விஷுவலைஸ் செய்து கொள்ளணும். அப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றல்
உங்களுடைய சுமையை தூக்குவதற்கு மிக எளிமையாக உதவி செய்ய ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஒரே வாரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்க தொடங்கும். ஆனா 4 மணிக்கு எழுந்துக்கணுமான்னு நீங்க பாருங்க, 4 மணிக்கு எழுந்துக்கணுமா, 4:30 எழுந்துக்கணுமா, 5:30 எழுந்துக்கணுமா, நீங்க எது கேட்டாலும் அங்கிருந்து வந்துடும். பட் அது கேட்டால் அது உங்களுக்கு சரியாக வருமா என்று பாருங்க. அதே மாதிரி நம்ம உணவு பழக்கமும் முதல் நாள் வந்து உணவு முறை சீக்கிரமா சாப்பிடணும்ன்றது ஒரு கொஞ்சம். அந்த உணவு முறையும் அப்படிதான். அந்த உணவு முறையில நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நல்ல தவத்தில் ஆழ்ந்து நான் நல்ல உணவுகளை, எனக்கு பிடித்த உணவுகளையே எடுத்துக்கொண்டிருக்கிறேன், என் உடலுக்கு நல்ல ஆற்றலை அளிக்கக்கூடிய உணவுகளையே நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து சங்கல்பம் செய்து கொள்ள கொள்ள உங்க மனதில் எண்ணங்களில் மாற்றம் வரும். அதை விட்டுட்டு நீங்க சாதாரணமாக இருந்துட்டு எனக்கு இந்த உணவு கூடாது அந்த உணவு கூடாதுன்னா அந்த மேல்மன எண்ணங்கள் வந்து அது நிறைவுக்கு வராது. அப்ப அந்த பிறர் மன தூண்டுதல் அல்லது ஏதோ ஒரு வகையில நம்ம அந்த உணவையே மறுபடியும் மறுபடியும் எடுத்துப்போம். அதற்கு பெஸ்ட் வழி வந்து இந்த மேல்நிலை தவங்கள்ல சங்கல்பம் செய்வதுதான். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து செவ்வேல் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் வெளிநாட்டில் கோயிலில் இருந்து பேசுகிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. எதிர்நீச்சல் வந்து நாங்கள் போறதுக்காக ஒரு ஆசிரியர் என்ற பயிற்சி ஏற்றதுக்கே 3-4 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. இங்கே இதனால ரொம்ப ஒவ்வொரு வாரமும் நடத்து எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு அற்புதமான அந்த மகரிஷிகள் மனத்தை எவ்வளோ தூரம் நம்ம பதமா வச்சுக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சியா வச்சுக்கணும்ட்டு மத 1-2 வருஷம் ஒன்றும் தெரியலைங்க ஐயா. இந்த ஆதரவு பயிற்சி முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் தெரியல. எவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்காரு, யாரும் எந்த நூல் படகாத நீ கொடுத்துருக்காரு. அதே மாரி ஒவ்வொரு நம்ம தண்ணீர்ல நீந்தி ஒரு கிணத்துல குதிக்கிறோம், அதை நீந்தி கரையேற அளவுக்கு இந்த மனத்தை எவ்வளவு தூரம் நம்ம கரையேறணும், எவ்வளவு மனம் அன்பா இருக்கும். ஆனா சில டைம்ல மனம் வந்து கஷ்டப்படுது ஐயா, வேலை செய்யற சூழ்நிலையிலும் சரி. நம்ம நினைச்சது எது நடக்கிறன்னா அதை நம்ம என்ன ஐயா எது செஞ்சா நல்லா நடக்கும் ஐயா, அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது வந்து சமுதாய சம்பந்தப்பட்டது. நீங்க வேலைன்னு சொன்னாலே அது வந்து சமுதாய சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே நாம பார்த்தோம், தவம் செய்கிறவர்கள் 1% கூட கிடையாது. மனதை உயர்த்தி சிறப்பாக நமது கடமைகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் 1% கூட கிடையாது. அதனால எல்லோருமே அந்த உலகமே அந்த பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உண்டான தீய எண்ணங்கள் தான் மலிந்து இருக்கும். அதன் நடுவேதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். நீங்க என்னதான் தவம் செய்தாலும் சரி, என்னதான் நீங்க மனதை சிறப்பாக அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, நமது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களால், நமக்கு நெருங்கிய உறவினர்களால், நாம் செய்யும் வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்களால் நிச்சயமாக நமக்கு நிறைய அந்த அமைதியை குலைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அந்த அளவுக்கு நாம் மன அமைதியை நிச்சயமாக இழப்போம். அதனால முழுமையாக அமைதியாக யாருமே வாழ முடியாது. ஆனால் அது அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்து விடுவோம், அதிலேயே ஆழ்ந்து நிற்க மாட்டோம். அந்த நிகழ்விலிருந்து வெளியே வந்து விடுவோம். அதற்கு தான் இது பயன்படும். அதனால் இது வந்து அந்தந்த சமயங்களில் இது போல வருவது ரொம்ப ரொம்ப இயல்பு தான். இதை சமுதாய வினை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சமுதாய வினையை சமுதாய மக்கள் அனைவருமே இந்த யோகாவிற்கெல்லாம் வந்து மாறும் பொழுதுதான், அல்லது பெரும்பாலானோர் வந்து மாறும் பொழுதுதான் நமக்கு மாற்றம் வரும். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம்னா நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. நாம நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஆனா பாருங்க, அதனால அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலயோ ஒரு எதுலையுமே அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு பெரிய பயமோ அல்லது தன்னம்பிக்கை இன்மையோ அவங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா அவர்கள்லாம் பை பர்த்
செவ்வாய் கிரகத்தோட அருளோடு பிறந்தவர்கள். செவ்வாய் கிரகம் நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அள்ளி அள்ளி தருவது. ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஆர்மியில இருக்கிறவங்க, போலீஸ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பிறவியிலேயே அவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் என்று கூறுகிறார்கள். எனவே நம்ம இந்த நவகிரக தவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த சமுதாயம் அப்படிதான் இருக்கும் என்று நாம் அதில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத போது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தராது. அதை சமாளித்து கொண்டு நாம் வாழ முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதே மாதிரி 4 மணிக்கு எழுந்திருத்து சொன்னீங்க ஐயா, நாங்களே 3 மணிக்கு தான் எழுந்திருக்கோம். அருட்பேராட்டல் அந்த அருட்காப்பு 3 முறை நைட்டு படுக்கும் போவதுக்கு முன்னாடி சொல்லிட்டு படுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மள உருவாக்கிடுது ஐயா. 10 நாளைக்கு திறமா இருக்கும் அது. அப்புறம் வந்து அந்த மனம் பழகிடுது ஐயா ஆட்டோமேட்டிக்கா. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு வந்து 4 மணிக்கு எழுந்துருக்கு. நாங்க டெய்லி 3 மணிக்கு எழுந்திருக்கேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்லா இருக்கு ஐயா. என்னைக்கு வந்து குரு அருளால இறை அருளால தீட்சையை பெற்றோமோ அன்னைக்கே புலிவாள பிடிச்ச கதைதான். இனிமே வாழ்நாள் முழுவதும் இது நம்மை விடாது. நல்ல பழக்கம். கருமைய பதிவுகளும் சமுதாய பதிவுகளும் நம்மை பின்னோக்கி இழுக்கும். அப்பைக்கப்ப தடுமாறுவோம், தவறி விழுவோம், பயிற்சியை நிறுத்துவோம். ஆனால் மீண்டும் அந்த தீட்சை கொடுத்தது முன்னாடி நின்று நம்மளை உயர்த்தும். அதனால அதுக்கு நாம ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பு. வாழ்த்துக்கள். மிக்க சிறப்பா சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தயாளன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, அந்த பெண்கள் வந்து எல்லா நாட்கள்லயுமே வந்து தவம் செய்யலாமா, இல்ல அந்த குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு இல்லைங்களா அந்த நாட்கள்ல செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்படி செய்யலாம்னா என்ன தவம் செய்யலாம்? அவங்க வந்து அந்த ஆற்றல் மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கே ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது ஒரு ஜலதோஷம் ஒரு ஜுரம் இதெல்லாம் இருக்கும்போது ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிதான். அந்த அது வந்துட்டு போகட்டும். ஒரு மினிமம் ஃபியூல் வண்டியில இருந்தாலும் வண்டி ரிசர்வ் ஃபியூலா இருந்தாலும் வண்டியை ஓட்ட முடியும். அதனால அந்த ஆற்றல் வரும் வரையிலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆற்றல் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்பொழுது தவம் செய்து அதை மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும். அதனால அந்த நாட்கள்ல ரிலாக்ஸ்டாக இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். பேசுங்கம்மா, மைக் ஆன்ல தான் இருக்கு. சாந்தி கண்ணனம்மா பேசுங்க. வாழ்க வளமுடனையா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. தியானம் எல்லாம் பண்ணிட்டு அகக்காட்சியா பாக்க சொல்றாங்கல்லையா. அப்ப தியானம் எல்லாம் பண்றோம் அக நோக்கி பாக்க சொல்றாங்கல்லையா. அது எப்படி பண்ணணும் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு என்ன செஞ்சாலும் நம்ம வந்து செய்யறது தெரியாம மத்தவங்க தான் புகழ்றாங்க. அந்த நேரத்தை அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கோவம் வந்துருது. அதாவது பொறாமை என்பது மனிதனுக்கு ரொம்ப ஆழ்ந்து தலைமுறை தலைமுறையாக கருவமைப்பில் வந்ததுமா இந்த பொறாமை. அந்த பொறாமை என்பது பொறுக்க முடியாமை என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு உறவுகளும் வேறுபாடு கிடையாது. அதுக்கு வேறுபாடு யாருன்னு கேட்டாக்க தாய் மகரிஷி சொல்லுவாரு. தாய் தாரம் ரெண்டு பேரும் தான் தாரத்திற்கு. அதாவது மனைவி வந்து கணவன் உயரும் போது ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த தாய் கூட என்ன பண்ணுவாளாம், ஒரு மகன் உயர்ந்தால் இன்னொரு மகன் உயரவில்லையே என்று நினைப்பாளாம். அது போல அதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணுமா. அதை வந்து வாழ்த்திட்டு நம்ம அப்படியே விட்டுடணும். ரெண்டாவது
நீங்க மனவளக்கலைக்கு வந்த பிறகு உங்களையே நீங்க பாராட்டி கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும். உங்கள ஒரு முன்னேற்றம் வரும்ல இந்த பயிற்சி செய்ய செய்ய. அப்ப சபாஷ், வெரி குட், யூ ஆர் கிரேட் அப்படின்னு நம்மையே நம்ம பாராட்டி கொள்ளணும். மற்றவர்கள்ட்ட நம்ம அதிகமா அதை எதிர்பார்க்க முடியாது, ஏனென்றால் அவர்களால் அந்த பயிற்சியும் செய்ய முடியாது, செய்யவும் ஆர்வம் இல்லை. ஆனால் நம்ம உயர்வை கண்டும் அவர்கள் உள் மனது என்னன்னா அந்த பொறாமையினால சில பேச்சுக்கள் வரும், அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து நம் கடமைகளை சிறப்பா செய்யணும். அதுதான் வழி. வாழ்க வளமுடன். அதாவது தவம் என்பது ஒரு பயிற்சி முறைதாமா. ஆகினை ஆகினையில் நம் உயிரை அழுத்தமாக உணர்கிறோம். அதான் இப்ப ஆகினை தவம் நம்ம எடுத்தாச்சு, 6 மாசம் செஞ்சாச்சு. ஒருத்தர் ஆகினை தவமே எடுக்கவே இல்லை. இப்ப அவர் வந்து குருமதிய நினைச்சா அவருக்கு ஏதாவது அழுத்த உணர்வு வருமா? வராது. நமக்கு வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. அழுத்தமாக உணர்கிறோம், துரியத்தில் பரவலாக உணர்கிறோம். அது தலை உச்சி முழுவதும் பரவலாக உணர்கிறோம். இதை தவிர ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஆனா இதுக்கு எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, நீங்க எவ்வளவு தடவைகள் இந்த தவத்தை செய்கிறீர்கள் என்பதற்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 10 தடவை செஞ்சீங்களா, 100 தடவை செஞ்சீங்களா, 1000 தடவை செஞ்சீங்களா, அந்த அளவுக்கு மனம் இயல்பாக பக்குவப்பட்டுடும். அதனால நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். சீனியாரிட்டி தான் நீங்க பார்க்கணும். தொடர்ந்து தவம் செய்ய 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 இயல்பான மாற்றம் நமக்கு வந்துவிடும். அதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து லட்சுமி அம்மா, நீங்க கேட்கலாமா கேள்விய? லட்சுமி அம்மா. அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை வரீங்க ஐயா. எதிர்நீச்சல் போட்டு தானுங்க ஐயா வாழ்க்கையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அற்புதமான சிந்தனை வரீங்க ஐயா. தவங்கள் இவ்வளவு தவமெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதை மிகச்சிறப்பாக எடுத்துருக்கீங்க ஐயா. இப்ப பஞ்சபூத நவகிரகத்தை செய்யறோம்ல ஐயா, அதுல வந்து நம்ம ஒவ்வொரு கோள்களையும் சொல்லிட்டு நம்ம நன்மையே செய்யட்டும், சனியினுடைய சாம்பல கோள் நன்மையே செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அந்த டைம்ல வந்துங்க ஐயா, நம்ம பையன்களும் தனியா இருக்காங்க, பொண்ணுகளும் தனியா இருக்காங்க, அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படியே நினைச்சுக்கலாங்களே ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துல மட்டும்தான் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்து நினைச்சுக்கலாமா? அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, சரிங்க. அதனாலதான் சரி, பையன் குடும்ப உறுப்பினரே நினைச்சு இந்த கோல் நன்மையே செய்யட்டும் அப்படி சொல்றேங்க. பொண்ணு குடும்பத்தையும் சொல்றேங்க ஐயா, அதுக்குதான் சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுங்க ஐயா. தவ முடிவுலதான் வாழ்த்தணுமா? நம்ம தவ நடத்திட்டு இருக்கல, அவங்களா பயிற்சி எடுக்கல, நாங்க தான் 2 பேர் எடுத்திருக்கிறோங்க ஐயா. பிரபஞ்சத்துல நின்னு ஆழ்ந்த தவம் செய்த பிறகு, பூமியினுடைய ஆகர்ஷண சக்திக்கு மேல நீங்க போன பிறகு, சிறிது நேரம் நல்லா தவம் செய்த பிறகு அந்த வாழ்த்துக்களை சொல்வது சிறப்பு. சரி சார், பையன் குடும்பம் பொண்ணு குடும்பத்துக்கு வாழ்த்து சொல்றோம். விஷுவலைஸ் செய்து கொள்ளுவோம், காட்சியாக பார்க்கணும். பொண்ணு குடும்பம் பையன் குடும்பம் நினைக்கலாங்களா? அப்படி யாருக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லது நடந்து விட்டது போல நினைக்கணும். சங்கல்பம் எடுத்துக்கிட்டோம்னா அது நாம நினைச்சுக்கணும் அப்படி இல்லைங்களா? ஆமா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் உதவி செய்ய தொடங்கும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சிறப்பான சிந்தனை வரீங்க ஐயா. கவிகள் அம்மா பாடிய குரலுக்கு நன்றி சொல்லணுங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்க குடும்பம் வாழ்க வளமுடன். ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க குருவி நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு ரிசர்ச் சொல்லுது, பெண்கள் வந்து இயல்பாகவே எதிர்நீச்சல் மனம் கொண்டவங்க கண்டிப்பாக ஐயா சொல்லுது. ஏன்னு நாம சிந்திச்சு பார்க்கும் போது, ஆண்கள் பாத்தீங்கன்னாக்க ஒரு கம்ஃபர்ட் லைஃப் எப்ப பாரு பிறந்ததுல இருந்தே ஓரளவுக்கு வாழறாங்க. ஆனா பெண்களுக்கு பாருங்க, இயற்கையிலேயே அந்த மாதவிடாய் அல்லது குழந்தை பெறுதல், அதே போல திருமணமான பிறகு வேறு ஒரு குடும்பத்தோடு கம்பல்சரியா இருந்து அவங்களோட உயிர்களப்பு பெற்று வாழ்தல், இது போலதான் எதிர்நீச்சல் என்பது அவங்க வாழ்க்கை முறையாகவே இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா. அதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா யார் தாங்கிக் கொள்வார்கள் பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து நல்லா புலம்புவாங்க,
ஆனா பாத்தீங்கன்னா அவங்க உடல் ரீதியா பெரிய பாதிப்பு வராது அவங்களுக்கு. ஆனா இந்த ஆண் வந்து அதிகமா வெளியில சொல்ல மாட்டான், ஆனா ஹார்ட் புடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவான். கண்டிப்பாங்க ஐயா, பெண்கள் வந்து அழுது தீத்துருவோம் இல்லைங்களா. அதனால எதிர்நீச்சல் போடக்கூடிய கெப்பாசிட்டி ஏற்கனவே பெண்களுக்கு இருப்பதனால இந்த யோகாலையும் மனவளக்கல யோகாவிலும் அவர்கள் வெகு சீக்கிரம் முன்னேற முடியும். கண்டிப்பாங்க ஐயா, வாழ்த்துக்கலுங்க ஐயா, வாழ்த்துக்கல ஐயா. பெண்கள் பொதுவாவே இயற்கையாவே தியாகிகள்னு நம்ம மகானும் கொடுத்துட்டாங்க ஐயா. ஆமா, அவ்வளவு அப்படிதாங்க ஐயா வாழ்க்கையில போ வந்துகிட்டு தாங்க ஐயா இருக்கும். நீங்க எதிர்நீச்சல் போட்டு வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க அம்மா, வாய்ப்புங்க அம்மா, நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வளமுடன் அம்மா. அடுத்து ஜெயலட்சுமி அம்மா, டைம் குறைவா இருக்கு, கேள்வியை சுருக்கமா கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு கோள்ல இருந்து ஒவ்வொரு நிறம் வந்து நம்மளுக்கு காந்தாலை அந்த மாதிரி சொல்லும் போது பூமியை பத்தி சொல்றாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் பூமியை பத்தி சொல்லிடுவோம். நம்ம பஞ்சபூதத்திலேயே நவகிரகத்துல வரதுக்கு முன்னாடி பூமியை பத்தி சொல்லுவோம். அப்ப நான் உருவகப்படுத்தலான்னா பூமியில இருந்து என்ன ஒரு ஒளியில கதிர் வரும், காந்தாலை கதிர் வரும்னு நான் நினைச்சது இருக்கு, அதை பத்தி தெரியல. அது ஒரு கொஸ்டின் ஐயா. அப்புறம் வந்து அம்மாவோட அதான் தாத்தா, தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளையோட கருமையம் வரும்னு சொன்னீங்க. இப்ப வந்து அம்மா அப்பா அப்படின்னும் போது அம்மாவோட குணங்கள்லாம் இருக்கிறது பிள்ளைகிட்ட பாக்குறோம், ஆனா பதிவு வந்து அப்பா கிட்ட இருந்துதான் வருங்களா இல்ல அம்மா கிட்ட இருந்து வருமா? ரெண்டு பேர்ல இருந்து வருமா? தாய் தந்தை இருவரும் சேர்ந்துதான் குழந்தை உருவாருது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்துன்னு மகரிஷி சொல்லிட்டாரு. அது வந்து வழக்கத்துலமா, வழக்கத்துல இது போல சொல்லுவாங்க, தாத்தா அப்பா பேரன் சொல்லுவாங்க. அதை ஆக்சுவலா என்ன சொல்லணும், பாட்டி அம்மா பெண் அப்படின்னு சொல்லணும், மகள் அப்படின்னு சொல்லணும். அது ஆணாதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இதுல அப்படியே அது பழகிடுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம தந்தை தாய் ரெண்டு பேரையும் தான் சேர்த்துக்கணும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்ப அம்மா செய்யறவங்க புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கும் போது அப்பாவை செஞ்ச பாவம் எல்லாம் கழிந்து இப்ப தவம் செஞ்சு செஞ்சு அம்மாவோட புண்ணிய பலன் மட்டும் தான் பிள்ளைங்களுக்கு வரும் அப்படியும் எடுத்துக்கலாங்களா ஐயா? நம்மளுடைய தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டி செய்த நல்ல பதிவுகளால் தான் நம்ம தீட்சையே கிடைத்தது. அது நல்லா வச்சுங்க. நல்ல பதிவுகள் அதிகமாகவும் தேவையற்ற பதிவுகள் குறைவாகவும் நமக்கு இருந்ததுனாலதான் மனவளக்கலைக்குள்ளேயே நம்மளால வர முடிஞ்சது. அதனால மற்றவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், எவ்வளவோ நாம சொல்றோம், இருந்தாலும் அவர்கள் மனதுக்கு அது பட்டு உள்ள வர்றது இல்லை. அதனால முதல்லயே நம்ம வந்து பாசிட்டிவாக நினைச்சுக்கொள்ளணும். நமது தாய் தந்தையர்களும் நமக்கு மூதோதையர்களும் நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அதுவும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நாம இந்த மனவளக்கலைக்குள்ளேயே வந்திருக்கோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய தவம் செய்யும் பொழுது பூமியும் நாமும் ஒன்றாக இருப்பதனால அதனுடைய காந்த அலைகள் நமது மனதுக்குள்ள நுழையும். அதுக்கு வந்து பெருசா நம்ம கலர் எதுவும் மகரிஷி சொல்லல. ஆனா நம்ம வந்து பிரபஞ்ச கலம் மற்றபடி மீதி எல்லாத்துக்குமே நமக்கு அந்தந்த கலரை நினைச்சுக்கிறது சிறப்புமா. வாழ்த்துக்கள், வாழ்க வளம். நன்றி ஐயா, தெளிவான விளக்கம் ஐயா, நன்றி, மிக்க நன்றி அம்மா. அடுத்து சேகர் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இப்போ நவகிரகம் தவம் செய்யும் போது எந்த கிரகத்துல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா செய்யணுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க நவகிரக தவம் மன்றத்துல எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே செய்ய வேண்டியதுதான் ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க சரிங்க, எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது, அதே அதே சீரியல்ல போயிடும். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்து காஞ்சனா அம்மா, நீங்க பேசலாம். காஞ்சனா அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கேள்வி ஒண்ணும் இல்லையா, ஆனா என் மனசுல இருந்த இதெல்லாம் நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. கொஞ்ச நாளா எனக்கு இது அட்டன் பண்ண முடியல, தவம் இதுக்கெல்லாம் போக முடியாம இருந்தது. நாங்க ஹொசூர்ல இருந்து பேசுறேன்.
வேலை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால இன்னைக்கு வந்து இப்ப இந்த எதிர்நீச்சல் தலைப்புல நீங்க பேசினது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக சரி சொல் வாழ்த்து சொல்லலான்ட்டு பேசினேன் சார். ஃபவுண்டேஷன் தாங்காய் இல்லைன்னா கட்டடம் கட்ட முடியாதுமா? அதனால நம்ம செயற்கையான விஷயங்களாகிய தொழில் இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம் மனதையும் உடலையும் விட்டுட்டோம்னா அதனால நமக்கு செயற்கையான விஷயங்கள்ல நன்மை கிடைத்தா கூட அதை அனுபவிக்க முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோமோ அதை முதல்ல போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் எழுப்பணும். அதனால டாப் ப்ரியாரிட்டி பயிற்சிகளுக்கு கொடுக்கணும். பயிற்சிகளுக்கு கொடுக்க கொடுக்க மற்றது எல்லாம் நமது கட்டுப்பாடுக்குள் வரும். மற்ற விஷயங்களை நாம் அனுபவித்து வாழ முடியுமா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்து ஆனந்தி, அருள்நிதி ஆனந்தி பேசலாமா? நீங்க வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? ஆ கேக்குதுமா, பேசுங்கம்மா ஐயா கிட்ட. ஐயா, பஞ்சபூத நவகிரகம் தவம் பண்ணும் போது பஞ்சபூதத்துல நிலம் நீர் நெருப்பு அது பண்ணும் போது நிலத்துக்கு நம்ம வந்து அந்த கிரீனரியா நினைச்சு விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தண்ணியும் கடல் அதெல்லாம் பண்ணலாம். இந்த நெருப்புக்கு என்ன சார் விஷுவலைஸ் பண்றது? மகரிஷி கொடுத்த தவத்திலே வருமேமா, பூமிக்கு நடுவில் இருக்கும் நெருப்பு. எதை வேணாலும் நினைச்சுங்கம்மா, நெருப்பு நெருப்பு தான் நம்ம. நீங்க பெண்களாகிய நீங்கள் காலையில் எழுந்ததுல இருந்து பஞ்சபூதங்களோட நிறைய தொடர்பு உங்களுக்கு வருது. அதனால அந்த கேஸ் ஸ்டவ்ல நெருப்பு வரும்போது அந்த நெருப்பு எனக்கு நன்மையே செய்யுமாக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆழ்ந்து நினைச்சீங்கன்னா அதுக்காக சமையல் பண்றதை விட்டுறாதீங்க, பொங்க விட்டுறாதீங்க. அது தொடர்பு இருக்கும்போது அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அது ஒரு பெரிய சக்தி, இந்த சக்தி எனக்கு உதவட்டும், இதை அளவு முறையோடு நான் பயன்படுத்துவேன், எனக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்குமாறு பயன்படுத்துவேன் அப்படிங்கும் போது அந்த கேஸை நம்ம அதிகமா வேஸ்ட் பண்ண மாட்டோம், லைட்டை வந்து அதிகமா போட்டு ஆஃப் பண்ணாத இருக்க மாட்டோம். இது மாதிரி தான் நம்ம செய்யும் போது அதோட உயிர்களுக்கு வந்துடும் இயல்பாக. அதனால மகரிஷி கொடுத்த அதே வேர்டிங்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பூமி நடுவில் இருக்கும் நெருப்பு அப்படின்னு அதை நினைச்சீங்க. எல்லா நெருப்பும் ஒண்ணுதாம்மா, அதனால நம்ம ஒன்னும் பயப்பட தேவையில்லை. எல்லா நெருப்பும் ஒண்ணுதான். அந்தந்த நெருப்பு அந்தந்த ஆட்களோட தன்மைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு நன்மையோ தீமையோ கொடுக்கிறது. அதனால அந்த நெருப்பை நினைச்சு நாம தவம் செய்யும் பொழுது நமக்கு நன்மையே கிடைக்கும். இயற்கை நிகழ்வு தாமா, அதுல நம்ம க்வெஸ்சன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அதோட உயிர் கலப்பு பெறணும், அதான் முக்கியம். இப்பதான் எனக்கு எலக்ட்ரிசிட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலான்றது எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, இயற்கையான நெருப்பு நினைச்சீங்க. ஓகே ஓகே சார். ஆமா, இவ்வளவு இருக்கும்போது நீங்க மாறி 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 அதெல்லாம் நினைக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு மகரிஷிக்கு அழகா கொடுத்துட்டார்ல, அது பூமிக்கு உள்ள இருக்கிற நெருப்பு நம்மளால பார்க்க முடியல, கல்கனாவை நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க. அதனால பரவாயில்ல, பூமிக்கு உள்ள வல்கனால இருக்கிற நெருப்பு மாதிரியாவே இருக்குன்னு நினைச்சீங்களேன், ரெண்டும் சேர்ந்துருக்கும், அவ்வளவுதானே? வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி அம்மா. அடுத்து அமுதா அம்மா, கேள்வி நீங்க சுருக்கமா கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, ஐயாட்ட பேசுங்க. ஐயா, எங்க கணவருக்கு நான் நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன், பண உதவி நிறைய பண்ணிட்டே இருக்கேன், இருந்தாலும் காணாது காணாதுதான் சொல்லிட்டே இருக்காங்க, அதுக்கு நான் என்ன செய்ய? பணம் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, முடிந்த அளவுக்குன்னு சொல்றாங்க. நீங்க பண உதவி செஞ்ச பிறகு அதை நினைச்சே பார்க்க கூடாது, அதே அதை நினைச்சே பார்க்காத அளவுக்கு நீங்க பண உதவி செய்யணும், அவ்வளவுதான். அதனால நீங்க எதுவும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ரெண்டாவது, பண உதவி செய்து ஒருவரை முன்னுக்கு கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒருவருடைய நோயை குணமாக்குவதற்கு கூட நீங்க பாசஸ் கொடுத்து அவர்களை தொட்டு எதுவும் செஞ்சு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க பழக்கப்பதிவின் வழியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை நீங்க செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சமயத்துல அது நல்லா இருக்கும், மறுபடியும் பழையபடியே செஞ்சு மறுபடியும் அதே பழைய ப்ராப்ளம் தான் வரும். அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு போக மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணி, நீங்க அவர்களுக்கு உதவுவதால உங்க வாழ்க்கையில எந்த கெடுதலும் வராம இருக்கான்னு பார்த்துட்டு சர்ப்ளஸ் நம்ம உதவி செய்யலாம்.
அதனால அங்கேருந்து எதுவும் நம்ம இப்ப பிரதிபலனா எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க மனவளக்கலையில சேர்த்து விட்டுருங்க, அவங்களே அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது பெஸ்ட். நன்றி, மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது பாப்போம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. இந்த தவம் எல்லாம் பண்றேங்க, ரொம்ப அருமையா இருக்கு, குடும்பமும் நல்லா இருக்கு. நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன். இப்ப இந்த கண்ணாடி பயிற்சி பண்ணணும், அது வந்து செய்முறை மட்டும் சொல்லுங்க ஐயா. கண்ணாடி பயிற்சி நீங்க மன்றத்துல எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே பண்ணுங்கம்மா. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஆமா, ஜீவகாந்த பெருக்க அது நான் பண்ணிருக்கேன். அதிகமாக அதிகமாக உங்களுக்கு நல்ல ஜீவகாந்தம் அதிகமாக அதிகமாக உடல்ல நோய்கள் குறையும், கர்ம வினைகள் நீங்கும், உங்களுக்கு முகத்துல ஒரு அட்ராக்ஷன் வந்து, நட்பு நலம் அதிகமாகும், உங்களுக்கு மக்களுடைய தொடர்பு வந்து நல்ல தொடர்பு ஏற்படும், அனைத்து நன்மைகளையும் அளிக்க வல்லதுமா. எனக்கு தெரியும் கண்ணாடி பயிற்சி தெரியும், நான் செய்யறது கரெக்டாங்கிறது தெரியல. மறுபடியும் தொடர்பு இங்க விளக்கு நேரம் இல்ல, அரை மணி நேரம் ஆகும் அதுக்கு. அதனால நீங்க மறுபடியும் மன்றத்துக்கு சென்று மறுபடியும் ஒருத்தர நீங்க அந்த பேராசிரியர்களை கேட்டு தெரிஞ்சு மறுபடியும் தொடர்பு கொண்டு பண்ணுங்கம்மா. ஐயா நிறைவு செய்துக்கலாம் ஐயா. வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பாளராக நீங்க நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்மா. பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி ஐயா. அம்மாவுக்கும் நன்றி சொல்லுங்க ஐயா. ஆ, கடமை அறவாழ்வின்